உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் உன்னாதபாத்தியில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13 தேதி வரை உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு, தொழில்துறையிலே பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 13 தேதி வரை தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். முக்கியமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்தில் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற அந்த சனி பகவான் பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொடுப்பார், தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவார், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே ஏப்ரல் 12 தேதி வரை 10 இடத்தில் இருக்கின்ற இந்த ராகு பகவான் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய குறை இருக்காது, தாய் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த வருடம் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார். ஆகவே ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபட்டவர்கள், யூக வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. என்றால் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக கடன் கொடுப்பதையோ மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையோ தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்திலே, அதாவது ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் நீங்கள் ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் கடன் வாங்கினால் வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ நீங்கள் கடன் வாங்கலாம், பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. ஆனால் தொழில் என்ற பெயரில் தொழில் விருத்தி செய்வதற்கோ அல்லது தொழில்துறையில் அதிகப்படியாக ஈடுபடுவதற்கோ நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் 6 இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு வகையில் நன்றாக இருந்தாலும் ஏப்ரல் 29 தேதிக்கு பிறகு ஜூனை 12 தேதி வரை உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. அந்த சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி பார்வையாக இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் முதல் 75 நாட்களுக்கு, ஏப்ரல் 29 முதல் 75 நாட்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. அதன் பிறகு ஜூலை 12 தேதிக்கு பிறகு மறுபடியும் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே அதன் பிறகு குருனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த அஷ்டம் குருனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைந்துவிடும். ஆனால் சிம்ம ராசியிலே பிறந்து சனி தசை அல்லது குரு தசை அல்லது குரு புக்தி அல்லது சனி புக்தி இவை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு முறை ஆயுஷ ஹோமம் செய்து கொள்வது நல்லது. நம்ம சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புக்தியோ சனி தசையோ அல்லது சனி புக்தியோ நடந்து கொண்டிருந்தால் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தில் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அல்லது அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவசியம் உங்களுக்கு எடைக்கு எடை, அதாவது சிம்மராசியிலே பிறந்தவர்களுடைய எடைக்கு எடை, பச்சரிசி அல்லது வெள்ளம் அல்லது இரண்டும் சேர்ந்து அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள்.
திருமணம் ஏதாவது முடிவானால் 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. வெகு காலம் நீங்கள் எடுத்தடித்தால் அது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு அஷ்டம் குரு ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே அதற்கு முன்பாக திருமணம் முடிந்தால் அதன் பிறகு திருமணம் நடைபெற இருந்தால் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு 4 இடத்தில் இருக்கின்ற அந்த கேது பகவான் 3 இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே கேதுவினால் தோஷம் ஏற்படுத்தாது, குருவினால் மாத்திரமே தோஷம் ஏற்பட இருக்கிறது. ஆகவே இந்த அஷ்டமகுரு ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு வருவதனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அல்லது உங்களுடைய ஆச்சாரியனுக்கு, உங்கள் வீட்டில் வருகின்ற ஆச்சாரியனுக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அதுவும் வியாழக்கிழமையில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த தோஷங்களுக்கு விடுபடலாம். மேலும் அவசியம் ஒரு முறை ஆயுஷமம் செய்துவிட்டு வாருங்கள், நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆயுஷமம் செய்ய முடியாதவர்கள் உங்களுக்கு எடைக்கெடை துலாபாரமாக அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பச்சரிசி அல்லது வெள்ளம் தானம் செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சிறிது எச்சரிக்கையாக இருந்து ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு பரீட்சை எழுதாக இருந்தால் நிச்சயமாக எச்சரிக்கையாக எழுத வேண்டும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் சிந்தித்து நீங்கள் சுயமாக சிந்தித்து நீங்கள் பரீட்சை எழுதுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மற்றவர்களுடன் ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனைகளே தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்களாக சிந்திப்பது, நீங்களாக செயல்படுவது நிச்சய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள், படித்தை முடித்த மாணவர்கள், சிறிது வேலைவாய்ப்பை ஏற்கனவே இழந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வருட ஆரம்பத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்கும். வருடத்தின் பின்பகுதியிலே சில பிரச்சனைகள் வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் வேலையை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு வேறு வேலையை தேட இருப்பவர்கள் வேறு வேலை நிச்சயமானால் மட்டுமே இருக்கின்ற வேலையை விட வேண்டும். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில காலம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எச்சரிக்கையாக இருங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நான் சொன்ன இந்த பரிகாரம் மாத்திரம் செய்துவிட்டால் போதுமானது. மற்றபடி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த 2022 ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஒரு அமோகமான வருடமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷமான இயராகவும் ஒரு ஹாப்பியான இயராகவும் இந்த 2022 உங்களுக்கு அமையப்போகுது. சிம்மராசியை பொறுத்தவரையில் உண்மையை சொல்லணும்னாக்கா வருமானத்தெல்லாம் ஒன்றும் குறையில்லைங்க உங்களுக்கு. வருமானம் தான் நல்ல முறையில் தாங்க வந்துட்டு இருக்கு. ஒன்று, சிம்மராசிக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தொழில் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஏன் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதேனும் ஒன்று சிறப்பாக இருக்கும், மீதி மூன்றும் அங்கங்கே கொஞ்சம் குறைகளை அந்த கிரகங்கள் ஏற்படுத்தி இருக்கும். அப்போ குடும்பம் நல்லா இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்காது, வருமானம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் பெஸ்ட்டாக இருக்காது. அப்போ இதில் இதேன்னு ஒரு பாவம் குறைகளை ஏற்படுத்தி இருக்கும், பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் கிரகங்கள். அப்போ இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது. சிம்மராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 7 வீட்டில் தான் அந்த குரு பகவான் நேரடி பார்வையாக, குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த கோடி நன்மை இல்லைங்க, கோடிக்கும் மேலே. ஏன்னா சமசப்தம பார்வையிலே வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் நவம்பர் வரையிலும் அந்த குரு பகவான் உங்களை பார்க்கிறார். அப்போ இந்த 2022 உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆனாலும் சரிதான், அவை எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கின்ற வகையிலே அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு அமைகிறது. மற்ற பிளானட்டுடைய பொசிஷன் என்னதான் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குருவுடைய ஒரு சப்போர்ட் அந்த ஒரு கிரகத்தோட சப்போர்ட் போகும், நிச்சயமாக நீங்கள் இந்த 2022 சக்சஸ் பண்ணுறதுக்கு. தொழில்துறைகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு ராசிக்கு 10 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான்
ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே. இது நாள் வரையில உங்களுக்கு தொழில அதிகப்படியான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான். பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். புதிய நட்புகளை நட்புறவைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அது மூலமா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் இருந்திருக்கும், நல்ல இன்கம் இருந்திருக்கும். இப்போ அந்த ராகு என்ன செய்யறார்னா ஒன்பதாவது வீட்டுக்கு சென்று விடுகிறார். மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து அந்த டிரான்சிட் நடக்க போகுதுங்க. அதே போல சிம்மராசியை பொறுத்தவரையில கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றாம் பாவத்திற்கு துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார். அப்போ மூணு ஒன்பதாக அமையக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ஏன்னா கேது பகவான் மூணாவது பார்வையா வந்து உங்க சிம்ம ராசியை டச் பண்ணுவார். அப்ப இதனால ஏதாவது தடைகள் ஏற்படுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஃபண்ட் ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, அல்லது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான இடங்களை ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்ப எங்க நீங்க கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ராகு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், கிட்ட வந்துடும், நெருங்கி வந்துடும். 90% நீங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. 10%ல அந்த கேது போய் அந்த தடையை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது, அதாவது இறை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான இறை வழிபாடு நீங்கள் கையில் எடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த 2022 வருடத்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல ஆறாவது பாவமாக அமர்ந்திருக்கின்ற அந்த சனி பகவான் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். சோ அந்த சனி பகவானுக்கு ராகுடைய பிடியிலிருந்து அவரும் தள்ளி வந்து விடுகிறார். அப்ப சனி ராகு இதனால சனி ராகு தொடர்பு இருந்தது, அதனாலதான் சிம்ம ராசிக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் இருந்து வந்தது. அதே போல வேலை செய்யற இடங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால உங்களுக்கான போஸ்டிங்கோ அல்லது உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டோ அல்லது உங்களுக்கான இன்க்ரீமெண்ட்டோ போஸ்டிங்கோ நேம் ஒரு நேம் கிடைக்கிறது, ஒரு ஆத்தரைசேஷன் பண்றது, உங்களை ரெகனைஸ் பண்றது, அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் கொடுப்பது, ஒரு இன்னும் கூட பொறுப்புக்கு மேல கூடுதல் பொறுப்பு கொடுக்கறது, அதுக்கான உங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்துவது, இதில் எல்லாம் கடந்த காலங்கள்ல தடைகள் இருந்திருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஆனா இந்த தடைகளை எல்லாம் உடைக்கின்ற விதமாக நிச்சயமா இந்த 2022 ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. நான் சொன்னதுதான் உண்மை. அந்த ராகு கேது அப்படின்னு இருக்கே அந்த ஆஃப்டர் மார்ச் அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக சிம்மராசிக்கு இந்த வருடம் ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், குடும்பத்துல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது. பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கான துல்லியமான பலன்களை பரிகாரங்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு எக்ஸலண்டான ஆண்டாக இது இருக்க போகுது, குறிப்பாக உங்களுடைய தேதிகளுக்கும் ராசிக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிறக்கக்கூடிய 2022 சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறக்குது, ஆறாமின் ஆதிக்கத்துல அது பிறக்குது. இந்த ஆறாமின் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து சூரியனுக்கு எந்த வகையிலையும் கெடுதலை பண்ணிடாது. இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அடுத்து உயர்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பிரேக் த்ரூவை தரக்கூடிய ஒரு வருடமாக, நல்ல வருடமாக இது அமைய போகுது. அதிலும் குறிப்பாக ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து எனக்கு வந்து ரொம்ப வீக்கானதாக இருக்கு, அதோட சென்ற இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வகையில தான் கண்டிப்பாக அமைய போகுது.
அதுலேயும் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அடிப்படையிலேயே சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் எல்லாமே வைராக்கிய சிந்தனை மிக்கவர்கள். நீங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணீங்கன்னா அதை கண்டிப்பாக சிறமேற்கொண்டு செய்து முடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டீங்க. அது மாதிரியான நபரான உங்களுக்கு இந்த 2022ங்கிறது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்க போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முன்னாடி எதுவும் நிறைய பிரச்சனைகள் சந்தித்திருந்தால், சென்ற காலங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தா உங்களுடைய மன உறுதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும், அந்த குழப்பத்தை எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போதில் இருந்து நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால், இந்த 2022ங்கிறது பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற போகுது. பொருளாதாரம் சீரடையும், வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக நடந்தேறும். அதிலும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், அல்லது புதிதாக சென்றிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய உத்தியோகமாகட்டும், ரொம்ப ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக அமையப்போகுது. சரி, இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து ஒரு சரியான வேலை கிடைக்கல, அல்லது என்னால் படிப்பு முடிக்க முடியல அப்படின்றவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து உங்களுடைய படிப்பை நல்லபடியாக முடிப்பதற்கோ, அதே மாதிரி ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிறதுக்கோ எல்லா வாய்ப்பையும் இறைவன் உங்களுக்கு வழங்க போகிறாரு இந்த 2022ல். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது, நிச்சயம் வந்து முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் தான், அதுலேயும் குறிப்பாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதங்களாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், அப்படி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற உங்களுக்காக இந்த மாதங்களை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம், மார்ச், ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், டிசம்பர், இந்த மாதங்களில் உங்களுக்கான ஒரு பிரேக் த்ரூ அல்லது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தால் அது கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை நிச்சயம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதோட இது வருஷ பலன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயமும் நான் சொல்ல போகிறேன். அதாவது, நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன். வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய குறிப்புகள், எண்கணித ரீதியாக முக்கிய குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னா, எப்போதுமே உங்களுடைய முக்கியமான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டிய தேதிகள் என்னென்ன, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, எஃபர்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1, 10, 19, 28 இந்த தேதிகளில், ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுடைய முக்கிய முடிவுகளையோ அல்லது முதல் முயற்சியையோ ஆரம்பிங்க. அது நிச்சயம் சக்ஸஸில் தான் கொண்டு போய் உங்களுக்கு விடும். அதே மாதிரி நிறங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இளம் மஞ்சள் அல்லது சந்தன மஞ்சள்னு சொல்லலாம், இளம் சிவப்பு, மஜந்தா கலர், அப்புறம் வெள்ளை நிறம், இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி ஸ்கை ப்ளூ, இளம் நீலம் கூட வந்து உங்களுக்கு நல்ல செட் ஆகும். இந்த நீலம் அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக, மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இது இதன் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மனம் மாற்றம், ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது இந்த நிறங்களுமே கூட உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் முழுக்க இந்த நிறங்களை மட்டும் விட்டுறாதீங்க. அதே போல் டைரக்ஷனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிழக்கு திசை. கிழக்கு திசை வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசை. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது கிழக்கு வாசல் பார்த்த, கிழக்கு பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உங்களுடைய ஆஃபீஸ் அமைப்பிடம் வந்து கரெக்டாக கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் அமைச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். இது வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், முடிந்தவரை ஜெம் ஸ்டோன் வந்து ரொம்ப தரமான கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அது போடாமல் இருக்கிறதா நல்லது. அது ஒரு பக்கம் தோஷத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு கெடுதல்களை கொடுத்துடக்கூடாது. ஸோ ரூபி அல்லது ரெட் டோபாஸ் அப்படிம்பாங்க. ரூபிங்கிறது மாணிக்கக்கல், சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ரெட் டோபாஸ் இந்த கல் நீங்கள் அணியலாம். இந்த ஜெம் ஸ்டோன் வந்து தரம் மிக்கதாக, தோஷம் இல்லாத கல்லாக அணியும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும்.